ரெண்டு நாள்ல வெயிட் குறைப்பது எப்படி? தண்ணி குடிச்சு வெயிட் குறைப்பது எப்படி? மூச்சு விட்டு வெயிட் குறைப்பது எப்படி? வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வெயிட் குறைப்பது எப்படி? மாத்திரை சாப்பிட்டு வெயிட் குறைப்பது எப்படி? Hello மக்களே, welcome back to my channel Shamima. So tips நீங்க பார்த்துட்டு இருக்கது உங்களுடைய Shamima. Yes. இன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேயா? இன்னைக்கு என்ன டாபிக், யாருக்கான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிம் பைலான்கள், மட்டு மஸ்தான்காரர்கள், சி கட்டு மஸ்தான்காரர்கள், இவங்களுக்கான ஒரு டாபிக் தான் இது. அதாவது என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல இல்ல நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ்ல சுத்தி திரியறாங்க, ஃபிஃப்டீன் டேஸ்ல இப்படி ஆயிடலாம், இப்போ இப்படி ஆயிடலாம், நாளைக்கு இப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்து உங்க எல்லாருக்குமே கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், ஒருத்தரை நம்புங்க. அதாவது அவர் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அவர் பெஸ்டான்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்றது தான் இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக ஜிம் போயிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ அவர் எதுக்கு போறாரு அப்படின்னு தெரியாமலே இருந்தார். அப்போ வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா, அவருடைய பாடி பிசிக்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தோமே, இந்த மாதிரி வந்து மனுஷன் மாறுறாரே, தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன், யார்கிட்ட நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னே, அவர் சொன்னார் இந்த மாதிரி, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்து மிஸ்டர் கலை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் ட்ரைனரை ரெஃபர் பண்ணாரு, அவர்கிட்ட தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம இப்போ மால்லாம் போனோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போனோம், ஹஸ்பண்ட் ஆச்சே, அவர் கூட போகும்போது எல்லாரும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்ன சரி நம்மளும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமே, போஸ்ட் பிரெக்னன்சி பார்ட்டம் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை ஏதாவது கொஞ்சம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிஸ்டர் கலை செல்வனை கான்டாக்ட் பண்ணேன். அண்ட் அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி நீ உடனே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணாத, நீ வந்து ஃபால்ஸ் ஹோப்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் கொடுக்கல, இப்பவே ஆயிடும், நாளைக்கே ஆயிடும், ஒரு வாரத்துல ஆயிடும், இல்லையான மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் எனக்கு சொல்லலை. அவர் என்கிட்ட சொன்னதுனா, உங்க பாடி வெயிட்க்கு 1 மந்த்ல எவ்வளவு வெயிட் குறைக்கணுமோ அவ்வளவுதான் குறைக்கணும், சும்மா இஷ்டத்துக்கு நீங்க குறைச்சிட்டு இருந்தா கடைசியில் ப்ராப்ளம் உங்களுக்கு தான். இதைதான் அவர் என்கிட்ட சொன்னது, அண்ட் அதை தான் நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் வந்து நான் உன்ன ரெடியூஸ் பண்ண வைப்பேன், திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. அவர் சொன்னார், நீ வெயிட் லாஸ் பண்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறியோ, உன் பாடிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் நீ கொடுக்குறியோ, அவ்வளோ அழகா உன்னுடைய பாடி வந்து உனக்கு வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நீ போட்டு இஷ்டத்துக்கு தெரிவிக்கக்கூடாது, ஒரு வாரத்துல டப்புன்னு டயட்டை மாத்து, டப்புன்னு வெறும் தண்ணியை குடி, டப்புன்னு பாத்ரூம் போக மாதிரி இப்படிலாம் நீ பண்ணனா வந்து அது வந்து முறையே கிடையாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இங்க பேச வர்றது வந்து இப்படி டக்குன்னு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்காக கண்டிப்பா கிடையாது. ஓகேயா? கிராஜுவலா நம்மளுடைய உடம்போட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வெயிட் லாஸ் பண்றவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். அண்ட் நான் ஒன் அமங் தெம். கண்டிப்பாக மிஸ்டர் கலை செல்வன் கிட்ட நான் வந்து ஒரு பிடியாக ஜாயின் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. என் ஹஸ்பண்டுக்கு அடுத்தது நான் தான். அவர் வந்து ஒரு 8 மந்த்ஸ் to 1 இயர்லேயே என் ஹஸ்பண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கும் கடைசியில், நீங்கள் பாருங்கள். அண்ட் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் திருவள்ளூர், எல்லா ஸ்டேஜையும் அவர் ஏற வச்சிட்டாரு. அண்ட் இவரை சந்தோஷ ஸ்டேஜ் ஏற வச்சாரே, அப்போ இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் ஏஷியா, மிஸ்டர் இந்தியா அப்படின்னு அவர் அடிக்காத டைட்டிலே இல்லை, அவர் தான் மிஸ்டர் கலை செல்வன். அண்ட் எஸ், அவருக்கு சி அவருக்கு தெரியாததா, நம்மள வந்து 1 வீக்ல வந்து வெயிட் குறைக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? பட் அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். எனக்கும் சொன்னாரு, என்ன மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல பலனை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க மிஸ்டர் கலை செல்வன் கிட்ட இருந்து. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, எத்தனையோ பேர் வந்து ஒரு கோல் இல்லாமல் இல்லை வெயிட் லாஸ்க்காக, வெயிட் கெயின்காக சில பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக போடுற இந்த வீடியோ தான் இது. நீங்களாம் என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் வந்து கலை செல்வன் மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்னா, உங்களுக்கு கலை செல்வனே நாங்கள் தரோம். ஓகே? அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பர்சனல் ட்ரெயினராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஓகே அவர் வந்து அதுக்கு ஹி இஸ் ஓபன் டு எவ்ரிதிங், பட் ஒன்லி திங் யூ ஷுட் பிளைண்ட்லி ஃபாலோ, யூ ஷுட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட், அது மட்டும்தான். ஸோ அப்படி ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்லாம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நீங்கள் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் என்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா 1 மந்த்க்கு 1 kg தான் நான் குறையிறேன். அதனால வந்து அதுக்கு மேலே வந்து நான் குறைய வந்து விருப்பப்படலை. ஸோ அவர் எனக்கு வந்து புரிய வச்சிட்டார்,
எது எது கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சிட்டாரு. ஸோ நான் வந்து அவரை நம்புறேன். நிறைய பேர் வந்து ஒரு கோல் இல்லாம இல்லை வந்து 6 packs வேணும், 8 packs வேணும், என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்க பாய்ஸ்க்கும் சரி, வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிற கேர்ள்ஸ்க்கும் சரி, வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் அட்டாச்ட் மிஸ்டர் கலைசெல்வன்ஸ் டீடைல்ஸ். ஸோ நீங்க எல்லாருமே வந்து அவரை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஐ கேரண்டி, ஓகே, ஐ மீன் நான் கேரண்டி கொடுக்கலாம், ஓகே, கலைசெல்வன் அண்ணா மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். பிகாஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள் இஸ் சந்தோஷ் அண்ட் அர்த்ததுனா. ஓகே, உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.